இந்தியன் கிரிக்கெட் டீமோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல டே 3ல என்ன நடந்தது அப்படி நாம பார்த்தறலாம். இதுல சில முக்கியமான ஹைலைட்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜாவுடைய ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்னு ரிஷப் பண்டுடைய செஞ்சுரி, அப்புறமா முகமது சிராஜோடைய ரெண்டு விக்கெட்ஸ். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்தியன் டீம் ஸ்குவாட் வந்து ரெண்டு டீமா பிரிஞ்சு தங்களுக்குள்ளே ஒரு ஸ்குவாட உருவாக்கி ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாடுறாங்க. இதுல ஹைலைட்னு பார்க்கும்போது ரிஷப் பண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா டே டூல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது, 50 எல்லாம் போட்டாரு. ஆனா இந்த டே 3ல அவர் செஞ்சுரியே போட்டாரு, அதுவும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவர் ஆடவே இல்லை. 94 பந்துகள்ல 121 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட சுப்மன் கில் நல்லா விளையாண்டுருக்காரு. 135 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 85 ரன்கள் எடுத்து நல்லா கன்சிஸ்டண்டா விளையாண்டுருக்காரு. ஒரு பக்கம் ரிஷப் பண்டுடைய அதிரடியான இன்னிங்ஸ், இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லுடைய கரெக்டான இன்னிங்ஸ்னு சமய விளையாண்டுருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஜடேஜாவோட இன்னிங்ஸ் தான் பல பேரை கவனிக்க வச்சிருக்கு. இந்த டே 3ல மிக முக்கியமான ஹைலைட்டா பார்க்கப்படுறது ஜடேஜாவோட இன்னிங்ஸ் தான். ஏன்னா 76 பந்துகளுக்கு 54 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகிட்டிருக்காரு, சமய விளையாண்டுருக்காரு. டே 3ஓட எண்டு வரைக்குமே நல்லா விளையாண்டுருக்காரு. ஜடேஜாவுடைய பவுலிங் பேசப்பட்டு வருது, அவர் லெப்ட் ஹேண்டருக்கு சூப்பரா பவுலிங் போட்டுருக்காரு. இந்த டே 3 பிராக்டிஸ் மேட்ச்ல 2 for 22 நல்ல ஸ்பெல் கொடுத்துருக்காரு. முக்கியமா ஜடேஜா இஷாந்த் சர்மா பால்ல கவர் டிரைவ்ல அடிக்கிறாரு, சம கிளாசிக்கா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த டே 3ல இன்னொரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா முகமது சிராஜோட ரெண்டு விக்கெட்ஸ். முக்கியமான டைம்ல ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு. ரவீந்திர ஜடேஜாவுடைய ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ், பண்டோடைய அதிரடியான இன்னிங்ஸ், சுப்மன் கில்லுடைய கரெக்டான ஓப்பனிங், முகமது சிராஜோட இம்ப்ரெசிவான ஸ்பெல்னு இந்த டே 3ல இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் எல்லோருமே நல்லா விளையாண்டுருக்காங்க. இந்த இன்ட்ராஸ்கோட் மேட்ச் பத்தி பிசிசிஐ ட்விட்டர் பக்கத்துல அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜடேஜாவோட இன்னிங்ஸையும் வீடியோவை பிசிசிஐ ஷேர் பண்ணிருக்காங்க. தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில ரவீந்திர ஜடேஜா ஒரு முக்கியமான மேட்சுக்காக சமய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல ஜடேஜா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.